நமஸ்காரம், நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி 511 பகுதியாக நம்ம பார்க்க போகிறது ஒரு பெருமாளோட கோவில். இந்த பெருமாளோட கோவிலுக்கு விசேஷங்கள்னு சொல்ல போனேன்னா எழுதிண்டே போகலாம், அத்தனை விசேஷங்கள் இருக்குது இந்த கோவிலை பற்றி சொல்கிறதுக்கு. யாருக்கெல்லாம் வந்து ஒரே கோவிலுக்கு போனோம் ஆனால் 9 பெருமாளை பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கோ, அவள் கண்டிப்பாக போக வேண்டிய ஸ்தலம் இந்த ஸ்தலம்தான். இந்த ஸ்தலத்தில் இன்னும் ஒரு விசேஷம் என்னென்னாக்கா, 9 பெருமாள் இருக்கார். அதில் 3 பெருமாள் மூலஸ்தானத்தில் இருக்கிறவா. 3 பெருமாளும் ஒருத்தர் வந்து நின்ற கோலத்தில், இன்னொருத்தர் அமர்ந்த கோலம், அதாவது இருந்த கோலம் சொல்லுவா, அமர்ந்த கோலம் சொல்லுவா, உட்காண்டிருக்கிற நிலையில். இன்னொருத்தர் கிடந்த கோலம், அதாவது படுத்துட்டு இருக்கிற மாதிரி சயன கோலம். அப்படி 3 பெருமாள் கர்ப்பகிரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரே கர்ப்பகிரகத்தில் 3 பேர் இருக்காளான்னா இல்லை, இந்த கோயிலில் மொத்தம் 3 கர்ப்பகிரகம் இருக்குது. இது எப்படி 3 கர்ப்பகிரகம் இருக்கும், 1 கர்ப்பகிரகம் அதுக்கு பாக்கியெல்லாம் வந்து சன்னிதானமாக போயிடுமே அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. கீழே தரைதளத்தில், அதாவது தரைதளம்ங்கிறதே வந்து இந்த கோவில் வந்து மாடக்கோவில் மாதிரி கட்டியிருக்கு. கொஞ்சம் படி ஏறி போனால் தான் இந்த கோவிலோட முதல் தரைதளமே வருது. அங்கே நின்ற கோலத்தில் இருக்கார். அதுக்கு அவரை பார்த்துட்டு பார்த்தோம்னாக்கா அவருக்கு இடது பக்கத்தில் படி இருக்குது. அந்த படி வழியாக மேலே ஏறி போனோம்னா அதை தான் முதல் தளம் சொல்லி சொல்கிறார். அந்த முதல் தளத்தில் உட்கார்ந்த கோலம், இதில் என்ன, அதுக்கும் மேலே திருப்பி படி இருக்குது. அதில் திருப்பி ஏறி போனோம்னா, இடது பக்கத்தில் இருக்கிற படிக்கட்டு வழியாக ஏறி போனோம்னா மேலே கிடந்த கோலத்தில் இருக்கார். இறங்கி வர்றதுக்கு வலது பக்கத்தில் தனியாக பாதை இருக்குது, அது வழியாக இறங்கி வர வேண்டியிருக்கு. சரி, ஒரு சுவாமியோட கர்ப்ப கிரகத்துக்கு மேலே இன்னொருத்தர் அவரோட தலைமையிலேயே வச்சுருக்காளா, நாம் அவரோட தலைமையிலேயே நின்றுண்டு பார்க்குற மாதிரி இருக்கான்னா அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஆகமத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அந்த மாதிரி, அதாவது வைகாசிக ஆகமம் பிரகாரம் தான் இந்த கோவில் கட்டியிருக்கா. இந்த கோவிலோட இது வந்து கட்டுமானத்தை அது வந்து வித்தியாசமான கட்டுமானம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. இந்த கட்டுமானத்தில் அஷ்டாங்க விமானம் சொல்லி சொல்லுவா. அந்த மாதிரி சுவாமிக்கு கீழே இருக்கிற சுவாமிக்கு கருவறைக்கு மேலே இன்னொருத்தர் இருந்தாலும் இவரோட தலைமையில் அவர் இருக்கிற மாதிரியோ, இல்லை நம்ம நிற்கிற இடம் கீழே இருக்கிற பெருமாளுக்கு தலைக்கு மேலே இருக்கிற மாதிரியோ இல்லாமல் தள்ளி தள்ளி கட்டியிருக்கா. அதுக்கு மேலே இருக்கிறவர் அதை விட தள்ளி, அப்படி அஷ்டாங்க விமானமாக கட்டியிருக்கார். இந்த மாதிரி விமானம் வந்து மொத்தம் 3 இடத்துல தான் இருக்கான். 1 திருக்கோஷ்டியூருங்கிற ஊர், அப்புறம் மதுரை கூடல் மாநகரம்ங்கிற மதுரை, அதுக்கப்புறமா உத்தரமேரூர். இந்த 3 ஊரில் தான் இந்த மாதிரி அஷ்டாங்க விமானத்தோட கூடிய கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த 3ல் 2 பார்த்துட்டேன். மதுரையில் நான் பார்க்கல, திருக்கோஷ்டியூரையும் உத்தரமேரூரையும் பார்க்குற பாக்கியத்தை கொடுத்த கடவுளுக்கு நமஸ்காரங்கள். இப்போது இந்த ஸ்தலத்தில் இருக்கிற பெருமாள் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் மகா பெரிவாளோட கனவுல வந்து மகாலட்சுமி தாயார் எனக்கு ஒரு கோவில் கட்டு, அஷ்டலட்சுமிக்கும் கோவில் கட்டுன்னு சொல்லி சொன்னாலாம். அதனால் இந்த அஷ்டாக விமானத்து படி எப்படி இருக்கோ இந்த கோவிலை மாதிரியே தான் சென்னையில் பெசன் நகரில் இருக்கிற அஷ்டலட்சுமி கோவிலை கட்டுங்கோன்னு சொல்லி அவர் உத்தரவு கொடுத்து 1976 அந்த கோவில் கட்டப்பட்டதுன்னு. அந்த அஷ்டலட்சுமி கோவிலை பற்றியும் நான் ஒரு பதிவாக முன்னாடி போட்டிருக்கேன். இந்த கோவிலில் இருக்கிற இன்னொரு விசேஷம் என்னென்னா, ஆதி காலத்திலேயே, அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் எப்படி ஒரு ராஜா அரசாங்கம் நடத்தணும், எப்படி செய்யணும், அப்படி இந்த தேர்தல்னா எப்படி செய்யணுங்கிற இந்த குடவோலை முறைகளை பற்றின விஷயங்கள் வந்து இந்த கோவில் கல்வெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. இதை பற்றி
ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய பாரத பிரதமர் அவருடைய ஒரு உரையும் போது இந்த கோவிலில் இந்த குடவோலை முறையை பற்றி கல்வெட்டு இருக்குங்கிறத அவர் குறிப்பிட்டிருந்தார். அதை தவிர டிஎன் சேஷன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இந்தியா நாட்டோட அந்த தேர்தல் ஆணையராக அவரை அமர்த்தினார். அவரை அமர்த்தின போது அந்த பதவியில் அவர் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து பரமாச்சாரியாரோட பக்தராம். அவர் போய் பரமாச்சாரியார்கிட்ட இந்த மாதிரி எனக்கு இந்திய தேர்தல் ஆணையாளராக எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போய் கேட்டாராம். கேட்டபோது பரமாச்சாரியார் சொன்னாராம், சரி உன்னோட வேலையை நான் இன்னும் நன்னா சிறப்பாக செய்கிறதுக்கோன்னா இந்த கோவிலுக்கு போய் இந்த கோவிலில் இருக்கிற கல்வெட்டு விதிமுறைகள் எல்லாம் படிச்சுக்கோன்னு சொல்லி சொன்னதா அவரோட சுயச்சரிதையில் அவர் எழுதியிருக்கார். இதை வந்து இவர் வந்து இந்த டிஎன் சேஷன்கிறவர் வந்துட்டு இந்தியாவோட 10வது இந்திய தலைமை தேர்தல் ஆணையாளராக 1990 96 வரைக்கும் பணிபுரிஞ்சிருக்கார் அப்படிங்கிறது இன்னொரு கூடுதல் தகவல். இப்போ இந்த ஸ்தலத்தை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்தலத்தில் 3 கருவறையில் இருக்கார் சொன்னேன். அதை தவிர இன்னும் 6 பெருமாள் இருக்கார். இங்கே இருக்கிற பெருமாள் வந்து வரதரா 5 பேர் வரதருங்கிற பேரில் முடிகிற மாதிரி இருக்கார். அதாவது அச்சுத வரதர், சுந்தரவரதர், வைகுண்ட வரதர், கல்யாண வரதர், அனிருத்து வரதர் அப்படின்னு 5 பேர் இருக்கா. இந்த ஸ்தலத்துக்கு அந்த பாடல் பெற்ற ஸ்தலம் சொல்லிட்டு நம்ம சைவத்தில் சொல்கிற மாதிரி இந்த பாசுரங்கள் பாடப்பெற்ற ஸ்தலம், மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஸ்தலம் அப்படிங்கிற முறையில் இந்த கோவிலை திருமங்கை ஆழ்வார், பேயாழ்வார், பொய்கை ஆழ்வார், திருமிழிசை ஆழ்வார் எல்லாருமே மங்களாசாசனம் செஞ்சிருக்கா அப்படிங்கிறது இந்த கோவிலோட பழமையை நமக்கு குறிக்கக்கூடியதாக இருக்கு. இந்த கோவிலை வந்து கட்டினவர் நந்திவர்மன் அப்படிங்கிற பல்லவ ராஜா தான். இந்த நந்திவர்மன் 8 நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுறது. இது பல்லவ ராஜாக்கள் கட்டினாலும் இந்த கோவிலை வந்து சோழ மன்னர்கள், விஜயநகர பேரரசுகள், சம்பவராயர்கள், நாயக்க மன்னர்கள், பாண்டியர்கள் எல்லாருமே இந்த கோவிலுக்கு வந்து நிறைய திருப்பணிகளை செஞ்சிருக்கான். இப்போ இந்த கோவிலை பற்றின விவரங்களை இன்னும் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் போய் பார்த்தபடியாக நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். உத்தரமேரூரில் மெயின் ரோட்லேயே இருக்குது இது. சென்னையிலேருந்து நான் நினைக்கிற ஒரு 25-26 கிலோமீட்டர் போயிருப்போம். அந்த தூரத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. சென்னையிலேருந்து இல்லை, சாரி, காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 25-26 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் இருக்குது. இந்த உத்தரமேரூர் கோவிலில் வந்து வாசலில் பார்த்தோன்னாக்க கோவிலுக்கு நேர் எழுத்த மாதிரி பெரிய கோபுரம். அந்த கோபுரமே ரோட்லேருந்தே அவ்வளோ அழகாக நமக்கு தெரிகிறது. அந்த கோவிலுக்கு நேர் எழுத்த மாதிரி ஒரு பெரிய சன்னதி, தனி சன்னதியில் ஆஞ்சநேய பகவான். அவரை பார்க்கறதுக்கு காண கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அத்தனை அழகாக மேற்க பார்த்த ஆஞ்சநேயர் அவ்வளோ விஸ்வரூப தரிசனம் மாதிரி பெருசாக அழகுன்னா அழகு. அந்த ஆஞ்சநேயர் தான் முதல்ல தரிசனம் பார்த்தோம். அதுக்கப்புறம் கோவில் திறக்கணுங்கிறதுக்கோசரம் கொஞ்சம் நேரம் காத்துட்டுருக்கும்போது கார் நிறுத்தியிருந்த இடத்துக்கிட்ட பவழமல்லி மரம், பாரிஜாத மரம் அவ்வளோ அழகாக பூத்து குலுங்கின்னு இருந்தது. கோவிலுக்கு அந்த பக்கத்தில் பெரிய குளம் இருக்குது, இந்த கோவிலுக்கு உண்டான குளம். அந்த குளத்துக்கு பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார், பேர் சொன்னார். அதுக்கப்புறம் உள்ளே போகிறோம். உள்ளே போகிறோம்னா பெரிய பிரகாரம், வெளிப்பிரகாரமே பெருசு. வாசலில் வந்து நுழைஞ்ச உடனே அந்த வாசலில் இருக்கிற ஆஞ்சநேயர் பேர் வந்து வீர ஆஞ்சநேயர்னு பேர். இந்த பெரிய கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பலிபீடம் இருக்குது. இதே மாதிரி இந்த கோவிலுக்கு ஏற்ற மாதிரியே நீண்ட ஒசரை
பெரிய கொடிமரம் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தோம்னாக்க இந்த சைடு வழியாக படி ஏறி போகணும். தெற்கு பார்த்து படி இருக்குது, வடக்கு பார்த்தும் படி இருக்குது, அது வழியாக ஏறி போகணும். ஒரு அஞ்சாறு படி. அதனால்தான் நான் சொன்னேன் இது மாடக்கோயில் வாசலில் இருக்கு மாறி இருக்குன்னு. அதில் ஏறினவுடனே பார்த்தோன்னாக்க கருடாழ்வார் தனி சன்னதியில் சுவாமியை பார்த்த மாதிரி இருக்கார். அவரை தரிசனம் பார்த்துட்டு உள்ளே போனோன்னா பெரிய மகா மண்டபம் இருக்குது, நிறைய தூண்களோடு இருக்கக்கூடிய மகா மண்டபமாக இருக்குது. அதை தாண்டி படி ஏறி உள்ளே போனோம்னா அங்கே நின்ன கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத்ரா இந்த சுந்தர வரதர், அத்தனை அழகா சுந்தர வரதராஜ பெருமாள் சுந்தர வரதர்ன்னு சொல்லி சொல்கிறார். அத்தனை அழகா, அதாவது பார்க்கறதுக்கு கண் வேணும், ஆயிரம் கண் வேணும், அவ்வளோ அழகோட பேர் சுந்தரருங்கிறதுக்கு ஏற்றுற மாதிரி சுந்தர ரூபத்தோடு நாலு கரத்தோடு மேலே ரெண்டு கையிலையும் வந்து சங்கு சக்கரத்தோடையும் வலது கையில் சக்கரம் இடது கையில் சங்கு வச்சுட்டு கீழ் ரெண்டு கையையும் அபயவரதாஸ்தத்தோடு நமக்கு காட்சி தரார். திருப்பதியில் போய் கூட்டத்தில் நெரிச்சு சுவாமியை பார்க்க முடியாமல் போகிறதுக்கு இந்த ஸ்தலத்தில் நிதானமாக நின்று நிதானித்து இவரை நம்மளால் தரிசனம் பண்ண முடிஞ்சது. இந்த சுவாமிக்கு வந்து வெள்ளை மூர்த்தி ஆழ்வார், ஸ்ரீ ராஜேந்திர விண்ணகர ஆழ்வார் அப்படிங்கிற பேர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். இவரை நம்ம தரிசனம் பண்ணிட்டு அப்படியே மேலே ஏறி போய் முழுசாக பார்த்துட்டு வந்து தான் கீழே பிரகாரத்தை சுற்றினோம் நாங்கள். அந்த பக்கத்துலேயே இடது பக்கத்தில் இருந்த படி வழியாக மேலே ஏறி போனோம். இந்த ரெண்டாவது தளத்தில் பார்த்தோம்னாக்க நமக்கு வந்து வைகுண்ட வரதர் உட்கார்ந்த கோலத்தில் உட்கார்ந்துட்டுருக்கார், தரிசனம் கொடுத்துட்டுருக்கார். இந்த வைகுண்ட வரதர் சுற்றி வரும்போது, அவரை சுற்றி பிரகாரம் சுற்றி வரும்போது நமக்கு இன்னும் ஒரு மூணு சுவாமிகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியறது. மூணு சுவாமியோட தரிசனத்தை நம்மளால் பார்க்க முடியறது. அந்த மூணு சுவாமி யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னாக்க தெற்கை பார்த்து தெற்கு திசையில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் பண்ணுற மாதிரி கிருஷ்ணரும் அர்ஜுனரும் இருக்கா. அப்புறம் மேற்கு பக்கத்தில் பார்த்தோன்னாக்க யோக நரசிம்மர் இருக்க. அதுக்கப்புறம் வடக்கு பக்கத்தில் பார்த்தோன்னாக்க பூவராக சுவாமி, அதாவது லக்ஷ்மி தாயாரோட லக்ஷ்மி நரசிம்மரா நமக்கு இருக்கார். அவரை தரிசனம் பண்ணிட்டு இந்த வைகுண்ட பெருமாள் வந்து ரெண்டு நாச்சியார்களோட நாலு கரங்களோட இருக்கார். அதுக்கப்புறமா அங்கேருந்து திருப்பி இப்படி பிரகாரம் சுற்றி வந்துட்டு திருப்பி அடுத்த படிக்கட்டு வழியாக மேலே ஏறி போகிறோம். அந்த படிக்கட்டு வந்து ரொம்ப சின்னதாக கொஞ்சம் செங்குத்தாகவும் இருக்குது, காலை கொஞ்சம் மேலே தூக்கி தூக்கி வைக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு மேலே போனோம்னா ஆதிசேஷனில் படுத்துண்ட மாதிரி ஸ்ரீ ரங்கநாதர். இவர் வந்து ரங்கநாத வரதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார், ஸ்ரீ அரங்கநாதர் அப்படின்னும் சொன்னான். அங்கே வந்து அவர் வந்து பூமாதேவி தாயோட பூதேவியோட இருக்கார். இங்கே இந்த ஸ்தலத்தில் இந்த சன்னிதானத்தில் இந்த கருவறையில் பின்னாடி நிறையா ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருந்து தான் அந்த காலத்தில். இப்போ அந்த ஓவியங்கள்லாம் அழிஞ்சு போயிடுது. ஆனால் இவர் படுத்துட்டுருக்கார் இல்லையா ரங்கநாதர், அவரோட நாபியிலேருந்து பூ வர்ற தாமரை பூவில் பிரம்மா இருக்க, அங்கேயே பக்கத்தில் சிவன் மானோடியும் மழுவோடியும் நிற்கிற மாதிரி இருக்குது. இப்படி சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு பேரையும் ஒரே இடத்துல பார்க்கலாம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு விசேஷமாக இருக்குது. இங்கே மார்கண்டேயருக்கு தரிசனம் கொடுத்த மாதிரி இருக்கார் சுவாமி. அதை தவிர இந்த சன்னிதானத்தில் இந்த கருவறையில் அந்த ரெண்டாவது மாடியில் இருக்கிற கருவறைக்கு இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னாக்க, சாதாரணமாக விஷ்ணுவோட கருவறைக்கு முன்னாடி ரெண்டு பக்கத்துலேயும் துவாரக பாலர்கள் இருக்கிறத தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஆதிசேஷனோட படுத்துட்டுருக்கார் இல்லையா
இந்த அரங்கநாத வரதரோட ரங்கநாத வரதரோட கருவறைக்கு வெளியில் பார்த்தேன்னாக்க கங்கையும் யமுனையும் துவாரக பாலகிகளாக காட்சி கொடுத்துட்டுருக்கா. அதுக்கு என்ன காரணம் சொல்லப்படுறதுன்னு கேட்டாக்க, எப்படி காவேரியில் ரெண்டு பக்கம் காவேரி கூடுற இடத்துல ஸ்ரீரங்கத்தில் சுவாமி பள்ளி கொண்டிருக்காரோ அதே மாதிரி இங்கேயும் நதிகளுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. இந்த ரங்கநாதருக்கு மேலே இருக்கிற கோபுரத்தில் எந்த விஷ்ணு கோவிலையுமே இல்லாத ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். நான் போனபோது எனக்கு தெரியாதபடியாக நான் அந்த விஷயத்தை பார்க்காம விட்டுட்டேன். அது என்னன்னாக்க, மேலே வந்து தட்சிணாமூர்த்தியோட சுதை சிற்பம் இருக்குது அப்படின் சொல்லி. ஒவ்வொரு கோபுரத்துலேயும் அத்தனை சுற்றி வர பார்த்தேன்னாக்க அவ்வளவு அழகான சிற்பங்கள் எப்படி தான் வடிச்சிருக்காலோ தெரியல. அதுவும் ஆயிரம் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி எந்த விதமான இயந்திரங்களோ இல்லை இதுவோ இல்லாத போது இவ்வளவு அழகாக சிற்பங்களை வடிச்சிருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியத்தக்க வகையிலேயே இருந்தது. இங்கே வந்து தட்சிணாமூர்த்தி இருக்க நீங்கள் பார்க்கலையான்னு சொல்லி ஒருத்தர் கேட்டபோது, அடடா இதுக்கு தான் சில கோவில்களை பற்றி, சில கோவில் இல்லை எந்த கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும் கோவிலை பற்றின விவரங்களை தெரிஞ்சுட்டு போய் பார்த்தா எதையும் நம்ம விடுபடாமல் நல்லா பார்த்துட்டு வரலாமே, நம்ம இதை முட்டுட்டோமேன்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இருந்தது. அங்கே மேலே இந்த அரங்கநாத சுவாமிக்கு சுற்றி வரும்போது அங்கே வேறு சன்னதி கிடையாது, அங்கே அவர் தனியாக இருக்கார். அதுக்கு அடுத்து கீழே வந்தவா தான் நாலு பேர் இருக்கா. நாலு பேர்னாக்க உங்களுக்கு உட்கார்ந்த கோலத்தில் வைகுண்ட வரதர் இருக்க, அவரை சுற்றி வர கிருஷ்ணர், யோக நரசிம்மர், அதுக்கப்புறமா பூவராக சுவாமி, லக்ஷ்மி வராக நரசிம்ம சுவாமி இருக்கார், லக்ஷ்மி வராகர் இருக்கார். அவரை பார்த்துட்டு அப்போ நம்ம நாலு ஒன்றும் அஞ்சு பேரை பார்த்துட்டோம். சரி, திருப்பி கீழே இறங்கி வரோம். கீழே இறங்கி வந்துட்டு இந்த சுந்தர வரதர், ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வெளியில் அவரை சுற்றி வர்ற பிரகாரத்தில் வெளியில் அம்மன் சன்னதிக்கு போகிற வழியில் போகணுன்னாக்க, அம்மன் சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கறது வந்து அச்சுத வரதர் அப்படிங்கிறவரை தரிசனம் பார்க்கலாம். அந்த அச்சுதர வரதருக்கு அடுத்து அவர், அது வந்து அவர் வந்து கோஷ்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கார், கருவறையோட கோஷ்டத்தில் இருக்கிற மாதிரி, ஆனால் தண்ணி சந்நிதியில் இருக்கிற அவர் கோஷ்டமாக தான் பின்னாடி சுற்றி வர பெருசாக தனியாக மண்டபமாக இருக்குது. இந்த சைடு மண்டபத்தில் ஆனந்தவல்லி தாயார் இருக்கா. இந்த அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு சுற்றிட்டு போகும்போது சுவாமிக்கு பின்பக்கத்தில் நமக்கு வந்து அனிருத்ர வரதர் இருக்கார். இந்த அனிருத்ர வரதரை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நகர்ந்து போனோம்னாக்க அந்த கோடியில் அந்த பிரகாரத்தோட அந்த கடைசியில் ஆண்டாள் சன்னதி இருக்குது. ஆண்டாள் சன்னதியில் திரும்பி அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு இப்படி வரும்போது இந்த பகுதியில் நமக்கு அடுத்து காட்டுறவர் வந்து கல்யாண வரதர். இப்படி கீழே வந்து சுந்தர வரதர், அச்சுத வரதர், அனிருத்த வரதர், கல்யாண வரதர், நாலு பேர். முதல் மாடியில் வைகுண்ட வரதர், கிருஷ்ணர், யோக நரசிம்மர், அதுக்கப்புறமா லக்ஷ்மி பூவராக சுவாமி பெருமாள், நாலு பேர். ஒம்பதாவதாக மேல் மாடியில் ரங்கநாத சுவாமி அப்படின்னு ஒம்பது சுவாமியை ஒரே கோவிலில் நம்மளால் பார்க்க முடியறது. இந்த கோவிலில் இருக்கிற பாக்கி விசேஷங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, இங்கே வந்து பாண்டவர்களுக்கு இங்கே இருக்கிற சுவாமிகள்லாம் தரிசனம் கொடுத்துருக்கா. பஞ்சபாண்டவர்கள் வந்து அஞ்ஞான வாசம் போகிறா. அஞ்ஞான வாசம் போகும்போது அவள் இந்த ஸ்தலத்துக்கு வந்து தாங்கள் இழந்ததெல்லாம் திருப்பி வேணும்னு சொல்லி கேட்டாளாம். அப்போது சுந்தர வரதர் வந்து பீமனுக்கு காட்சி தந்ததாகவும்,
இந்த முதல் மாடியில் இருக்கிற வைகுண்ட வரதர் வந்து தர்மருக்கு காட்சி தந்ததாகவும், அதுக்கு மேலே இருக்கிற இல்லை அதுக்கப்புறமா இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிற கீழே பிரகாரத்தில் சுத்தி வர்றதில் அச்சுத வரதர் அர்ஜுனுக்கு காட்சி தந்ததாகவும், அனிருத்த வரதர் வந்து நகுலருக்கு காட்சி கொடுத்ததாகவும், கல்யாண வரதர் சகாதேவனுக்கு காட்சி தந்ததாகவும் இந்த கோவிலோட வரலாறு சொல்கிறது. இதில் அனிருத்ர வரதரை வேண்டிண்டாக்க உடம்புல தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீந்து போயிடும், உடலில் இருக்கிற வியாதிகள் தீந்து போகும் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி இந்த கல்யாண வரதருங்கிறவர் வந்து சகாதேவனுக்கு காட்சி கொடுத்தார். சகாதேவன்கிறவர் வந்து ஜோதிடத்தில் ரொம்ப வல்லவர். அந்த சகாதேவனோட காட்சி கொடுத்த இந்த கல்யாண வரதர்கிட்ட வந்து ஜாதகத்தை வச்சு 5 வாரம் அதுவும் புதன்கிழமைகளில் இவரை வழிபாடு பண்ணினா கல்யாண தடைகள் நீங்கும், கண்டிப்பாக நிறையா பேருக்கு இங்கே கல்யாண தடைகள் நீங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. இந்த ஸ்தலம் வந்து நவப்பிரதிஷ்டை, அதாவது 9 சுவாமிகள் நவப்பிரதிஷ்டை ஆயிருக்கு. இது மாதிரி ஒரு கோவில் கட்டலாமா அப்படின்னு சொல்லும்போது ஆகம விதியில் எப்படி இருக்கான்னா, எந்த ஒரு ஸ்தலத்தில் ஸ்ரீ வைஷ்ணவ வேதம் படித்த பிராம்ணா 1200 பேருக்கு மேலே வேதம் சொல்லின்னு இருக்காளோ அந்த இடத்துல இந்த மாதிரி கோவில் கட்டலாம் அப்படின்னு ஆகம விதியில் இருக்கான். இதில் இருக்கிற ஒரு கல்வெட்டில் சொல்லப்பட்டிருக்கான், கல்வெட்டு படிக்க தெரியாமல் விட்டுட்டோமேங்கிற வருத்தம் திருப்பி திருப்பி வருது. கல்வெட்டில் வாஸ்து சாஸ்திரத்தில் ரொம்ப பேர் போன, அதாவது ரொம்ப புகழ்பெற்ற பேர் போனா புகழ்பெற்ற ஒருத்தர் வந்து காஞ்சிபுரம் பாடகம்ங்கிற இடத்துல ஊரை சேர்ந்த பரமேஸ்வர தச்சன் அப்படிங்கிறவர் வாஸ்து சாஸ்திரத்தில் ரொம்ப சிறந்திருந்தாராம். அவர் வந்து மயன் மதம் அப்படிங்கிற ஆலய வாஸ்து அடிப்படையில் தான் இந்த கோவிலை நந்திவர்மனன் சொன்னபடி கட்டியிருக்கார். அதனால் இது வந்து ஆகம விதிகளுக்குள்ளப்பட்டு கட்டப்பட்ட கோவில். இப்போ வந்து 6 கால பூஜை நடந்துட்டுருக்கு. இந்த கோவிலை வந்து 750 ரெண்டாம் நந்திவர்மன்கிற பல்லவ நாட்டு ராஜா இந்த வைதிகம் படித்த வைஷ்ணவ வேதம் படித்த பிராமணர்களுக்கு இந்த கிராமத்தை அவர் தானமாக கொடுத்துருக்கார் அப்படிங்கிறதும் இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டில் குறிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா 1013 ராஜேந்திர சோழன் இந்த கோவிலுக்கு நிறைய திருப்பணி செஞ்சிருக்கார் அப்படிங்கிறதும் இன்னொரு விசேஷம். இந்த ஊருக்கு ஆதி காலத்தில் பல பேர்களில் அழைக்கப்பட்டிருக்கு. வடமேரு மங்கை, அதுக்கப்புறமா விஜயகந்த கோபால சதுர்வேதி மங்களம் அப்படிங்கிற மாதிரி பேர் இருந்திருக்கு. இங்கே இந்த பிரகாரத்தை சுற்றிட்டு இப்படி வரும்போது நம்மளால் வந்து தேசிகரோட சன்னதியும் பார்க்க முடிஞ்சது, ஆழ்வார்கள் சன்னதியும் இருக்குது. நாங்கள் போயிருந்த நேரம் ஒரு மாமி அங்கே வந்திருந்தா, அன்னைக்கு முதல் நாளைக்கு ஏதோ ஒரு விசேஷம் நடந்திருக்கு. அந்த மாமி எங்களோட பேசும்போது சொன்னால், அவளோட மூதாதையர்கள் இந்த கோவிலில் இந்த தேசிகர் வழியில் வந்தவா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, அந்த கோவிலோட பூஜைகளுக்கு நித்தியபடி வரோன்னு சொல்லிட்டு கையில் இருந்த வாழைப்பழ பிரசாதத்தை எங்களுக்கு கொடுத்தா. அது வந்து சுவாமி வந்து அனுகிரகம் பண்ணி எங்களுக்கு கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை. யாரோ தெரியாத ஊரில் தெரியாமல் இருக்கிற இடத்துல எப்படி வந்து பார்த்து நமக்கு கிடச்சிருக்கே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு கிடச்சிது. இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவில். இந்த கோவில், இந்த கோவிலோட கோபுரம் கூட இப்போ நாங்கள் பார்க்குற கோபுரம் கூட ரொம்ப நாள் கழித்து புதுசாக பெருசாக கட்டியிருக்கா. அதுக்கு முன்னாடி 5 நில கோபுரம் இருந்தது, இப்போ தான் இத்தனை ஆள் உயர கட்டியிருக்கா அப்படின்னும் அந்த மாமி சொல்லி நாங்கள் கேட்டோம். நிறைய கல்வெட்டுகள் இருக்குது, போய் பார்க்குற இடம்லாம் கல்வெட்டாக இருக்குது.
படிக்க தெரிஞ்சால் இன்னும் ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் ஆகும், அவ்வளவு விசேஷங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இந்த கொடிமரத்துக்கிட்ட திருப்பி வரும்போது பார்த்தோன்னா உள்ளே நுழைஞ்ச உடனே அதான் கொடிமரத்தில் வெளியில் வந்ததுக்கப்புறமா நம்ம பார்த்தோன்னா கொடிமரத்துக்கு இடது பக்கத்தில் இதான் கோபுர வாசலை வெளியில் பார்த்து நிற்கிற மாதிரி இருந்தோன்னா இடது பக்கத்தில் ஒரு பெரிய மண்டபம் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. நிறைய தூண்களோடு இருந்தது. ஒருவேளை அந்த காலத்தில் இங்கே ஏதாவது திருக்கல்யாண உற்சவம் அந்த மாதிரி ஏதாவது உற்சவங்கள் பண்ணிட்டு இருந்தாலோ தெரியல, பெரிய மண்டபம். ஆனால் இன்றைக்கி அது கொஞ்சம் பாழடைஞ்சு போன மாதிரி இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. இங்கே வந்து சித்திரை மாதத்தில் இந்த கோவிலில் பிரம்மோற்சவம் நடக்கிறது. அப்புறமா ராமநவமி ஏப்ரல் மாதத்தில், பங்குனி மாதத்தில், அப்புறம் ஆடி மாதத்தில் பவித்ரோற்சவம் அப்படிங்கிறது இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பாக நடக்கிறது. அதை தவிர கோகுலாஷ்டமி போது அஷ்டமியும் இங்கே சிறப்பாக நடக்கிறது அப்படின்னு கேள்விப்பட்டேன். யாருக்கெல்லாம் 9 இவரை போய் பார்க்கணும்ட்டு இருக்கோ, பெருமாளை ஒரே கோவிலில் பார்க்கணும், அதுவும் 3 தளத்தில் பெருமாள் நமக்கு காட்சி தரார். காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 25-26 கிலோமீட்டர் தூரத்துலேயே தான் இருக்குது. செங்கல்பட்டுலேருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. காஞ்சிபுரமும் அவ்வளோ தூரத்தில் தான் இருக்குது. சென்னையிலேருந்து ஒரு 80-85 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்கிற கோவில். 6 பூஜைகள் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. யாருக்கெல்லாம் போய் பார்க்குற சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய ஸ்தலம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நமஸ்காரம். தேங்க்யூ.